எந்த ஒரு துவேசமான ஒரு ப்ராப்ளமும் வராத ஒரு சிட்டி தமிழ்நாட்டில் இருக்குன்னா அது திருச்சி ஒன்று. அதுதான் நம்ம பெருமைப்படுத்தணும். இங்கே வந்து கல்வியின் வளர்ச்சின்னு எடுத்துட்டோம் வச்சுக்கோங்க, கிறிஸ்துவர்கள் இல்லாமல் இங்கே கல்வி வளர்ச்சியே இல்லை. ஆரம்பத்தில் வந்து இந்த திருச்சியில் கல்வியை வளர்க்கறதுக்கு பாடுபட்டவங்க வந்து கிறிஸ்துவர்கள். அதே மாதிரி ஆன்மீகத்தை வளர்க்க 108 வைணவ தலங்களையும் முதன்மையானது சீரகம். அந்த வகையில் ஆன்மீகமும் வளர்க்கப்பட்ட ஒரு சிட்டி வந்து இந்த திருச்சி. மைனாரிட்டி சைடுன்னு வச்சுருந்தேன் இஸ்லாமியர், இங்கே ஒரு மேன்மைங்கிறது அவ்வளியா, அதாவது தமிழகம் பார்த்தா இறைவனின் நாட்டம் இருந்ததுனால எங்கேயோ பிறந்து எங்கெங்கேயோ வந்து இடங்களுக்கெல்லாம் சென்று இங்கே திருச்சியில் வந்து அவங்க ஹிஸ்ட்ரியை எடுத்துக்கிட்டாவே ஒரு பெரிய அதுலேயும் ஒரு மும்மதமும் அதில் கலந்து வரக்கூடிய தேசிய அதாவது ஒரு அறிவுமாய் போயிட்டு இருக்கு. அவங்க எல்லாத்தையும் டச் பண்ணிக்கிட்டாங்க. அந்த வகையில் ஒரு எப்படி சொல்றதுன்னு தெரியல. இஸ்லாமிய பெண்களை பொறுத்த வரைக்கும் எழுத்து பணியில் வந்து ரொம்ப அருகில் குறைஞ்சிட்டு வர மாதிரி ஒரு சூழல். அந்த சூழலில் வந்து ஒரு பதிவேடுகளில் சரித்திரத்தில் பதிவு செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு இஸ்லாமிய பெண்மணி ஒரு சரித்திர